தெளிவாக சில விஷயத்த திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க தாக்கியிருக்காரு, யாரை தாக்கியிருக்காரு. மாஸ்டர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆதரவுன்னு தெரிவித்தார். இங்கே பல பேர் கூவிக்கிட்டு இருப்பான், முக்கியமாக இந்த திமுக ஐடி செல் கூவிக்கிட்டு இருப்பாங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஒன்றுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தால் எரியுது தானே செய்யும். அந்த காமெடி உனக்கு பிடிக்கலையா, அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். அந்த காமெடி உனக்கு சிரிப்பு வரலையா, உனக்கு சிரிப்பு வரணுங்கிறது தான் அந்த காமெடி வைக்கல, உனக்கு எரிச்சல் வரணுங்கிறது தான் அந்த காமெடியை வச்சிருக்கு. உனக்கு எரிஞ்சதில்ல, அது போதும் எனக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமாக தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபஸ்ட்டு எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், அது இந்த விளங்காத திமுகவாக தான் இருக்கும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தம் இல்லையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வந்து என்ன பேசுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல தலைவர்கள் தேவை. ஏய் அப்படி உனக்கு நல்லது தானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற ஆளுமைன்னு ஒன்னே. இப்ப பல பேர் உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, எங்களால தான் சொல்றாருன்னு. சத்தியமா இந்த ஆள் அந்த ஆளு யாரையுமே சொல்லல, எல்லா ஃபீல்ட்லயும் ஆளுமை வேணுங்கிறது ஒரு ஒரு ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வெற்றிடம் இருக்குன்னு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் படிச்ச ஆட்கள் வரணும். ஏண்டா நீ 10வதே 10 தடவை பல்டி அடிச்சு, 10வதுக்கு பிட் அடிச்சு, காப்பி அடிச்சு, குட்டிக்கரன் அடிச்சு, பேப்பர்லாம் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்ட. சேலம் செவராய்பேட்டை லாரி மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்தி தரணும்னு கோரிக்கை நிறைவேற்ற கோரிக்கை வச்சு வச்சாங்களே. வெறும் 95 வினாடிகள் மட்டுமே பேசின இவரு எத்தனை முறை துண்டு சீட்டு பார்த்து வாசிச்சாருன்னு நீங்களே பாருங்க. சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, நல்ல தலைவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளே நீங்கள் வந்து பொது அறிவை வளர்த்துக்கணும், அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ நான் சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய காலத்தில் அதற்கு முன்னாடியிலேருந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஒரு கண்டென்ட்டை ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஊடகம் அப்படிங்கிறதே இப்போல்லாம் வந்து வித்துட்டாங்க. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, RSB மீடியா. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, ஆனால் பிரைம் டைம் டிபேட்டில் அதை பற்றி பேசப்படுதா அப்படின்னா, இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி பிரிண்ட் மீடியாவும் சரி அதை இக்னோர் பண்ணுது. இந்த டிவிக்காரங்க இருக்காங்க பாருங்கள், அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியமே அவனும் கிடையாது. ஓப்பனாக தெரியும், பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துகிறான் இப்போ கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக ஏதோ ஒன்றா தலைப்பு. ஸோ அதையும் வந்துட்டு அவர் ஒரு அட்வைஸாக தன்னோட மாணவர்களுக்கு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுக்கு இருக்கக்கூடிய பவர்னால் யாரை வேணால் தப்பான நபராக பெயிண்ட் பண்ணலாம், யாரை வேணால் ஒரு டம்மி பீஸை வந்து பெரிய ஒரு 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 ஆளுமை மாதிரி காட்டலாம், சின்னவர் கின்னவர் அப்படின்னு இந்த ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. வாழ்க உதயநிதி ஸ்டாலின். சரி நான் செவனே தரணா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இங்கே ஒரு பில்டப் கொடுக்கலாம். இதெல்லாம் காசும் இந்த மீடியாவோட ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும், ஆனால் அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவோட பெனிட்ரேஷன் ஜாஸ்தியானோ ஆகிக்கிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன், படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க, கா போடுறா கா, மாதா போடுவாங்க. ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோசியல் மீடியால எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். மூணாவது தான் முக்கியமான மேட்டர், இதுதான் அரசியலில் அவர் போட்டிருக்கக்கூடிய அடி. யாருமே ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகாதீங்க. இப்போ இந்த கள்ளச்சாராய சாவெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அவர் குரல் கொடுத்தாரு, பாராட்டுறோம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, வீரன்னு கொடுத்து நீ இதை குடி, அதுக்கடுத்தது இப்போ கோதுமை பியர் என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியல. என்ன என்ன வேணும் உங்களுக்கு, நாங்கள் ஃபுல்லாக எல்லாரும் குடிகாரர்களாகிட்டு
ஒன்றும் இல்லாமல் சந்ததிகள் முடிஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு போயிருந்துமா. நாங்கள் உங்களையா இருந்தாலும் நல்ல செருப்பு வளர்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்க இல்லாம கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜடமாதிரி நிக்கிறான இருந்தாலும் நானும் நாண்டுகிட்டு செத்துருப்பேன். தமிழகத்துல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் கலாச்சாரம் இருக்கு, கஞ்சா பெரிய பிரச்சனையா இருக்கு, குடி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நடு ரோட்ல குடிச்சு பட்ட பகல்ல படுத்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த திமுக ஆட்சியில். அது மட்டும் கிடையாது, கள்ளச்சாராயம் இந்த தமிழகத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த விளங்காத திமுக தான். காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார், குடிச்ச மக்களை மட்டையாகி படுத்து வச்சார் ஸ்டாலின். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, உங்க ரெண்டு பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏதி அவள பாடம், உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல, செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரையா. ஐசிங் வந்தக்கே, கள்ளச்சாராயம். இதனால 60க்கும் மேற்பட்ட சாவுகள், பல குடும்பம் தரிசா போச்சு. ஒரு குழந்தை இறந்த உடனே அதை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கும்பல் இதை பத்தி என்ன பேசியிருக்கு? பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம். இப்ப இருக்கக்கூடிய சமூக போராளிகள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்களே, மெல்ல மெல்ல, ஏன்னா செவத்துக்கு வலிக்கண்டா பரதேசி பரதேசி அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல் சூர்யாவை பார்த்து சொல்றாரு. அது நிஜ வாழ்க்கையிலையும் அவரை பார்த்து சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற மாதிரி தான் அவங்களோட அறிக்கை இருந்திருக்கு. இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது, உங்க பொக்காளுக்கு கை வேற வலிக்குது அப்படிதானே? ஆமாங்க, எங்க பாட்டில நாங்க இப்படிதான் அடிப்போம். இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாருங்களேன், ஆஹா நமக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், இவன் குரல் வழியை நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஐடி விங் அங்க இருந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அவனை விடாதீகே, அவனை வெட்டி கொள்ளுகே அப்படின்னு பீபி அந்த பண்ணிக்குட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. இந்த திமுக ஐடி விங்கும் சரி, இந்த திமுக எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய டி ஸ்டாக்ஸ், இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட நாகரீகம் அப்படிங்கறது இல்லாத ஆட்கள். வாயத்தொறந்தாலே அப்படின்னு பேசுவோம். இவனுங்களை வேலையே வந்து பொய் சொல்றதாம். இப்ப இந்த பொய்யை எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதற்கு காரணம் திமுக அரசின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை அப்படியே திசை தடுப்பதுக்கு இந்த ஆர்எஸ் பாரதியும் கூட இருக்கக்கூடிய அந்த என்டையர் திமுக கும்பலும் முயற்சிச்சு. ஒரு சைட்ல என்ன பண்றானுங்கன்னா, இந்த கள்ளச்சாராய சாவுக்கான அண்ணாமலையா இருக்குமோ, இது என்னடா புது பொருள் யாருக்கு பண்ணு. மண்டையில் மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.